நான் அன்பான தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்கிறதா? உன் வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவரே ஒரு காரியத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எனக்கு வயதாகுகிறது. என் பிள்ளைகளுக்கு திருமண வழிகள் திறக்கப்படவில்லை. என் பிள்ளைகளுக்கு சரிவரியான வேலை வாய்ப்புகள் இல்லை. என் குடும்பம் இன்னும் வர்த்திக்கப்பட முடியல. என் குடும்பம் நான் நினைச்சது சாதிக்க முடியல. என்னால என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு நினைக்கிறாயா? எதை குறித்து கலங்குகிறாய்? எதை குறித்து வேதனைப்படுகிறாய்? எது நடக்கலன்னு நினைத்து கொண்டிருக்கிறாய்? நடக்காததை முடியாததை முடித்து தீர்ப்பார், நடக்காததை நடப்பித்து தீர்ப்பார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு என்ன நினைக்கிறாய்? இது முடியாது, இது ஆகாது, இது என்னால செய்ய முடியாது, உன்னால செய்ய முடியாது. உன்னை படைத்த தேவனால எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எனக்கு அன்பான தேவஜனம், இன்றைக்கு கூட அநேகர் நம்மை பார்த்து நகைக்கலாம், அல்லது உனக்குள் நீயே நகைக்கலாம். இனி என் வாழ்க்கை எங்க மலர முடியும்? நல்லா இருப்பாய், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உனக்கு பாக்கியம் உண்டாகும், நன்மை உண்டாகும் என்று என்னை பார்த்து சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு பாக்கியமும் இல்லை, ஒரு நன்மை இல்லை. காலங்கள் நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நானும் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷ காலமாய் ஆகிறேன். கடத்திலே முழுகிக் கொண்டிருக்கிறேன், வியாதியிலே முழுகிக் கொண்டிருக்கிறேன், வறுமையிலே முழுகிக் கொண்டிருக்கிறேன். பிரச்சனை, தீராத வியாதி, தீராத கடன் பாரன். ஐயோ, இந்த கடத்திலிருந்து என்னை யார் விடுவிக்க முடியும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறேனே. இது தேவனாலே கூடுமா? ஆம், கூடும். என அன்பான தேவ ஜனமே, நீயும் உன் வாழ்க்கையில நினைத்து இந்த கடன் பாரம் தீருமா? இந்த பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகுமா? இந்த வருஷத்தில் எனக்கு வேலை கிடைக்குமா நினைக்கிறாயா? என் வாழ்க்கை மறுபடியும் நன்றாய் மலருமா? என் வாழ்க்கையில நான் செழிப்பா இருப்பேனா? அநேகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக என் வாழ்க்கை இருக்குமா என்று நினைக்கிறாயா? நிச்சய முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டு சொல்ற தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி எதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறாய்? அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. அவருடைய வார்த்தை குறுகி போனதல்ல, அவரு வார்த்தையிலே வல்லமை உண்டு. எனக்கு அன்பான தேவஜனமே, மரித்து போன வாழ்க்கையா இருக்கலாம், மரித்து போன ஆண்டவரே சூன்யமாய் காணப்படலாம், ஒன்றுமினி இல்லை என்று சொல்லலாம், டாக்டராலே கைவிடப்படலாம். இதோ தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. அது வந்து உன்னை உயிர்ப்பிக்கிறது. எது மரித்து போயிருக்கிறதோ, எது செயலிழந்து இருக்கிறதோ, அது செயலடைய முடியாத, அந்த மரித்து போனதை உயிர்ப்பிக்க முடியாத கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் எங்களை சந்திப்பதிலே மிகுந்த மனமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே சிமர்ன சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு வாரமும் அபிதமாகி விதமாய் தேவனுடைய வார்த்தைக்காய் காத்து கொண்டிருக்கிற உங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. உங்களை உங்கள் குடும்பங்களை தளர்த்தோங்க செய்வாராக. வார்த்தையை கேளுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனமே, வார்த்தை மிக முக்கியமானது. உங்கள் வாழ்க்கையில் உயிர்ப்பிக்கிறது தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. ஆகையாலே வார்த்தையை என்னை கனப்படுத்துவேன், நான் கனப்படுத்துவேன் என்று வேதம் சொல்லுகிறது அல்லவா? தேவனுடைய வார்த்தைக்காய் காத்திருங்க, கனப்படுத்துங்க. கர்த்தருங்களை மேலான ஆசீர்வாதத்தை நான் நிரப்புவாராக. தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். இன்றைக்கு தலைப்பு, தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். ஒரு நிமிடம் கண்களை மூடி கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்ற நீர் வல்லவர் என்பது, உம்முடைய மக்களோடு நீர் பேசுங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தில், ஆமேன். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஒருவேளை மனுஷனுடைய வார்த்தைகள் மாறி போகலாம், மனிதன் செய்வேன் என்று சொல்லி செய்யாமல் போகலாம். ஆகையாலே ஒருவேளை மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு ஏமாற்றம் அடைந்திருக்கலாம், அல்லது நம்பினவர்களை கைவிட்டெடுக்கலாம். ஆனால் எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் சொல்லுகிறார் தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார். எப்ரேயர் புத்தகத்திலே கணவன் மனைவியை குறித்து எழுதியிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனுக்கு தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? எபிரேயர் புத்தகத்தில் ஒரு கணவன் மனைவி குறித்து எழுதியிருக்கிறது. தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று எனக்கு அன்பான தேவ ஜனமே வாசித்து பார்ப்போம். ஆதியாகமம் 18:14 வாசிப்போம். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்தில் உன்னிடத்துக்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஹல்லேலூயா. உற்பவ காலத்தில் திரும்ப உன்னிடத்தில் வருவேன், சாராளுக்கு ஒரு குமாரன் உண்டாகுவான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆபிரகாம் சாராளை பற்றி ஆசீர்வாதமான வாழ்க்கை, ஹல்லேலூயா, ஆசீர்வாதமான குடும்பம், தெய்வீகமான குடும்பம், பிளஸிங்கான ஒரு குடும்பம், அல்லேலூயா.
எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு வேதம் சொல்லுகிறது இந்த அருமையான பிளஸ்ஸிங்கான ஒரு குடும்பத்தை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கு அவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொன்னார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 100 வயதானாலும் பரவாயில்லை, அவருக்கு எல்லாமே லேசான காரியம், அவரால் கூடாத காரியம் ஏதாகிலும் உண்டா? ஒருவேளை உன் வாழ்க்கையில் ஏதாகிலும் நடக்கலன்னு நினைக்கிறாயா? தேவனாலே கூடாதது ஒன்றுமே இல்லை. ஆபிரகாமை சாராளை நினைத்திரளி, இந்த அன்பான குடும்பத்தை, இந்த ஆசீர்வாதமான குடும்பத்தை, இந்த பிளஸ்ஸிங்கான குடும்பத்தை, தேவனுக்கு பயந்த குடும்பத்தை, கீழ்ப்படிந்த குடும்பத்தை தேவன் ஆசீர்வதித்து, வயது சென்றவளானாலும் கர்த்தர் எவ்வளவு பெரிய அற்புதத்தை செய்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன் வாழ்க்கையில் இன்னும் தாமதித்து கொண்டிருக்கிறதா? உன் வாழ்க்கையில் இன்னும் ஆண்டவரே ஒரு காரியத்தை என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, எனக்கு வயதாகுகிறது, என் பிள்ளைகளுக்கு திருமண வழிகள் திறக்கப்படவில்லை, என் பிள்ளைகளுக்கு சரிவரையான வேலைவாய்ப்புகள் இல்லை, என் குடும்பம் இன்னும் வர்த்திக்கப்பட முடியல, என் குடும்பம் நான் நினைச்சது சாதிக்க முடியல, என்னால் என் பிள்ளைகளுக்கு ஒன்றும் செய்ய முடியல அப்படி நினைக்கிறாயா? எதை குறித்து கலங்குகிறாய்? எதை குறித்து வேதனைப்படுகிறாய்? எது நடக்கலன்னு நினைத்து கொண்டிருக்கிறாய்? நடக்காததை முடியாததை முடித்து தீர்ப்பார், நடக்காததை நடப்பித்து தீர்ப்பார். என அன்பான தேவ ஜனமே, அவராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நீ நினைக்கிறாய், இது முடியாது, இது ஆகாது, இது என்னால் செய்ய முடியாது, உன்னால் செய்ய முடியாது, படைத்த தேவனால எல்லாம் ஆகும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்றைக்கு சாராள் வயது சென்றவளானாலும், ஓ எனக்கு இனி பிள்ளையின் பாக்கியம் இருக்குமா என்று சொல்லி நகைத்தாலும் கூட, எனக்கு அன்பான தேவ ஜனமே, வாசித்து பார்ப்போம். 13வது வசனம், ஆதியாகமம் 18:13. அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து, நான் கிழவையாயிருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வானேன்? எனக்கு அன்பான தேவ ஜனமே, சாராளுக்கு ஒரு டவுட்டு, நான் கிழவி ஆயிட்டேனே, கிழவியான நான் குழந்தையை பெற்றெடுப்பது எப்படி என்று சொல்லி தனக்குள்ளே நகைத்தாளாம். எனக்கு அன்பான தேவஜனம், இன்றைக்கு கூட அநேகர் நம்மை பார்த்து நகைக்கலாம், அல்லது உனக்குள் நீயே நகைக்கலாம். இனியின் வாழ்க்கை எங்கே மலர முடியும்? நல்லா இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், உனக்கு பாக்கியம் உண்டாகும், நன்மை உண்டாகும் என்று என்னை பார்த்து சொல்லுகிறார்கள். இன்னும் ஒரு பாக்கியமும் இல்லை, ஒரு நன்மை இல்லை, காலங்கள் நேரங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நானும் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷ காலமாய் ஆகிறேன், கடத்திலே முழுகிக் கொண்டிருக்கிறேன், வியாதியிலே முழுகிக் கொண்டிருக்கிறேன், வறுமையிலே முழுகிக் கொண்டிருக்கிறேன். பிரச்சனை, தீராத வியாதி, தீராத கடன் பாரன், ஐயோ இந்த கடத்திலிருந்து என்னை யார் விடுவிக்க முடியும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறேனே, இது தேவனாலே கூடுமா? ஆம், கூடும். என அன்பான தேவ ஜனமே, சாராள் நகைத்தாளா? நீயும் உன் வாழ்க்கையில நினைத்து, இந்த கடன் பாரம் தீருமா? இந்த பிள்ளைகளுக்கு திருமணமாகுமா? இந்த வருஷத்தில் இதுக்கு வேலை கிடைக்குமா நினைக்கிறாயா? என் வாழ்க்கை மறுபடியும் நன்றாய் மலருமா? என் வாழ்க்கையில நான் செழிப்பா இருப்பேனா? அநேகர் பார்த்து ஆச்சரியப்படத்தக்கதாக என் வாழ்க்கை இருக்குமா என்று நினைக்கிறாயா? நிச்சய முடி உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. ஆண்டு சொல்ற, தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி எதை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறாய்? அன்பான தேவ பிள்ளையே, தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. தேவனுடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு, அவருடைய வார்த்தை குறுகி போனதல்ல, அவருடைய வார்த்தையிலே வல்லமை உண்டு. வாசித்து பார்ப்போம், அதே ஆதியாகமம் 21:1, 2வது வசனம். கர்த்தர் தான் சொல்லி இருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார், கர்த்தர் தான் உரைத்தபடி சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர் வயதாகையில், சாராள் கர்ப்பவதியாகி, தேவன் குறித்திருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். ஹலெலூயா, ஹலெலூயா! தேவன் மாறாதவர், அவர் சொன்னது செய்யும் அளவும். நான் உன்னை விட்டு விலகுதில் என்று சொன்னார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? அவர் சொன்ன காலம் நிறைவேறும் பொழுது சாராள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆபிரகாமுக்காக எனக்கு அன்பான தேவஜனமே, மரித்து போன வாழ்க்கையா இருக்கலாம், மரித்து போன ஆண்டவரே சூன்யமாய் காணப்படலாம், ஒன்றுமினி இல்லை என்று சொல்லலாம், டாக்டராலே கைவிடப்படலாம். இதோ தேவனுடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. அது வந்து உன்னை உயிர்ப்பிக்கிறது. எது மரித்து போயிருக்கிறதோ, எது செயலிழந்து இருக்கிறதோ, அது செயலடைய முடியாத, அந்த மரித்து போனதை உயிர்ப்பிக்க முடியாத கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? எதை இழந்திருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே,
எதையில்லை என்று நினைக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி வாசிப்போம். எரேமியா 32:27. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றோ ஒன்று உண்டோ. இதோ நான் தேவனாகிய கர்த்தர் என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டா சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ ஜனவே, 5:2 யாயிரம் பேருக்கு பங்கிட்ட தேவ, வெறுமையாயிருந்த எல்லாவற்றையும் நின்று போன சாராளுக்கு இனி எந்த ஒரு காரியம் இல்லை என்று சொல்லி, முதிர் வயதான கிழவையுமான சரீரத்தை எல்லாவற்றையும் ஒடுங்கி போன சரீரத்தில் இனி எந்த ஒரு பலன் இல்லாத காரியத்தை தேவன் உயிர்ப்பித்தார். இன்றைக்கு உன் வாழ்க்கை அப்படி இருக்கிறதா? எதிலே நீ அபிதமாக ஒடுங்கி போயிருக்கிற, எதிலே வயது ஆகிவிட்டது எல்லாமே இனி என் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று சொல்லி தீர்மானித்து கொண்டிருக்கிறார். இதோ தேவனுடைய வார்த்தை, என்னால் செய்யக்கூடிய அற்புதம் ஒன்று உண்டோ. என அன்பான தேவ ஜனமே, என் தேவன் உன்னை பார்த்து சொல்லுகிறார், அவரால் எல்லாவற்றும் செய்ய முடியும், அவரால் எல்லாம் ஆகும். ஆகியலை கேட்டு பெற்றுக்கொள். சாராளை கடாச்சித்த தேவன், ஆபிரகாமை நினைத்திருந்த தேவன், அவருடைய விசுவாசத்தை கண்ட தேவன், உன் விசுவாசத்தில் குறை இருக்கக்கூடாது. என்னை விசுவாசித்த பார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி நீயும் நானும் சொல்லத்தக்கதாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. எந்த காரியம் உனக்கு நடக்கலன்னு நினைக்கிறாயோ, வேதனைப்படுகிறாயோ, கண்ணீர் சிந்துகிறாயோ, தவித்து கொண்டிருக்கிறாயோ, இனி என் வாழ்க்கை அவ்வளோதான் முடிந்து போயிட்டு என்று கூட நினைக்கிறாயோ, இதோ தேவனுடைய வார்த்தை வந்து உன் வாழ்க்கையை உயிர்ப்பிக்க போகிறது. என அன்பான தேவ ஜனமே, விசுவாசிங்கள், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களின் முடி நாம் செவிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த வார்த்தைக்காய் நன்றி. தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி பார்த்தோம் ஐயா. ஒரு அருமையான குடும்பம், கணவன் மனைவி இணைந்து விசுவாசிக்கும் பொழுது கர்த்தாவே, அருமையாய் குடும்பத்தை அமைத்து கொண்டு விசுவாசத்தோடு காத்திருக்கும் பொழுது, வயது சென்றவளாய் இருந்தாலும் எல்லாமே மறித்து போன நிலைமையாக இருந்தாலும் கர்த்தர் உயிர்ப்பித்து ஒரு புதுமையான காரியங்களை, ஒரு அற்புதமான காரியங்களை, ஒரு அதிசயமான காரியங்களை சாராலும் ஆபிரகாமை நினைத்துள்ள செய்த தேவன் இன்றைக்கு எந்த குடும்பங்கள் அப்படியே இயங்கி கொண்டிருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையில் செய்வீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.